வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. குருஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌரவர்களும் பாண்டவர்களும் கிருஷ்ணரை ஒண்ணு சேர்ந்து போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த போர்ல நாங்க என்ன பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்ல சொல்லி ரெண்டு தரப்பினரும் கிருஷ்ணர் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணர், இந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு. முதல் வழி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், அதாவது யாரு பக்கம் மிக சிறந்த படை வீரர்கள் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ற. உடனே இரண்டாவது வழி என்னன்னு எல்லாரும் கேட்க, அதுக்கு உடம்புல எந்த வகையான குறையும் இல்லாத சாமுத்ரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தரை பலி கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்தவங்க கண்டிப்பா இந்த போர்ல ஜெயிப்பாங்கன்னு சொல்றாரு. இத கேட்டதும் கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேருமே அந்த ரெண்டாவது பலி கொடுக்கற ஆப்ஷனை விட்டுட்டு முதல் ஆப்ஷனை சூஸ் பண்றாங்க. காரணம், அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாமுத்ரிகா லட்சணம் பொருந்தியவர்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் பூமியில இருந்தாங்க, ஒன்னு கிருஷ்ணர் இன்னொருத்தர் அர்ஜுனர். இந்த ரெண்டு பேரையும் பலி கொடுக்க முடியாதுங்கறதால வேற வழியே இல்லாம முதல் ஆப்ஷனை செயல்படுத்த முடிவு பண்றாங்க. ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாபெரும் வீரன் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தான் அப்படின்னு கிருஷ்ணரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நாட்டுல உள்ள எல்லா மூலை முடுக்கல உள்ள ராஜ்யங்களுக்கும் இந்த குருஷேத்திர போர்ல பங்கேற்கிறதுக்கான அழைப்பிதழ் அனுப்பப்படுது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க போர்ல கலந்துகிட்டு தங்களோட திறமையையும் நிரூபிக்கணும் அப்படின்னு பல நாட்டு அரசர்களும் அழைப்பை ஏற்று தினந்தோறும் குருஷேத்திரத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வர்ற ஒவ்வொரு அரசரை எங்க சைடு தான் வேணும், எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கௌரவர்களும் பாண்டவர்களும் விவாதம் பண்ணுவாங்க. கடைசி அந்த அரசரின் திறமை மற்றும் விருப்பப்படி கௌரவர்கள் இல்லாட்டி பாண்டவர்கள் பக்க படையில சேர்க்கப்படுவாரு. சோ இந்த ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் பல நாட்களா நடக்குது. இப்படி அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குறுநில அரசரும் 10/11 என்டர் ஆகுறாரு. அவரை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் மிரண்டு போறாங்க. காரணம், அங்க இருந்த எல்லாரும் வட இந்தியர்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி கருப்பா முறுக்கு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு 6 உயரத்தோட ஒருத்தர் கம்பீரமா நடை போட்டு வர்றத பார்த்ததும் எல்லாருக்கும் வரவன் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு தோணுது. வந்தவர் தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே கௌரவர்களும் பாண்டவர்களும் இவரு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சைடு தான் எப்படியாவது இந்த வீரனை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தால அந்த வீரன் யாருன்னு கூட கேட்காம நேரா அவரோட திறமைகள் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வீரன் தன் கிட்ட இருந்த 3 அம்புகளை எடுத்து சபைக்கு முன்னாடி வைக்கிறாரு. இத பார்த்ததும் எல்லாரும் ஏளனமா சிரிக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த வீரனை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தான் வேணும்னு அடிச்சுக்கிட்டு இருந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் வெறும் 3 அம்பை மட்டும் வச்சுக்கிட்டு இவன் என்ன பெருசா கிழிச்சிடுவான் அப்படின்னு நினைச்சு, இந்த வீரனை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரெண்டு தரப்பின் கோஷம் போடுறாங்க. இந்த சத்தம் கூடாரத்துக்குள்ள இருந்த கிருஷ்ணர் காதுல விழுது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, வழக்கமா இந்த பசங்க எந்த வீரனை பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் தானே அடிச்சுப்பாங்க, இது என்ன புதுசா எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அடிச்சுக்கிறாங்க, அப்படின்னா வந்திருக்கிற அந்த வீரன் யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வராரு. எதுக்கும் அசராம நின்னுகிட்டு இருந்த அந்த வீரனை பார்த்து கிருஷ்ணர், நீ யாரப்பான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வீரன் தன்னை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு, என்னோட ஊரு தமிழ்நாடு, பேரு புது யுகம் விடியும், மரபுகள் உடைந்திட பழமைகள் கலைந்திட மதம் பல கொண்டிட மனிதம் தொலைந்திட தறி கெட்டு நின்றிட தலைவிதி நொந்திட அழியும் நேரம். அரவான்ங்கிற பேரை கேட்டதும் கிருஷ்ணருக்கு வந்திருக்கிறது யாருன்னு புரியுது. உடனே அங்க சிரிச்சுக்கிட்டு இருந்த பாண்டவ கௌரவர்களை பார்த்து கிருஷ்ணர் ஒரு கேள்விய கேக்குறாரு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லா எதிரிகளையும் அழிச்சு இந்த மகாபாரத போரை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கறது தான் அந்த கேள்வி.
அதுக்கு பீஷ்மர் 20 நாள்லயும் துரோணாச்சாரியர் 25 நாள்லயும் அர்ஜுனன் மற்றும் கர்ணன் 24 நாட்கள்லயும் இந்த போரை முடிக்க முடியும் அப்படின்னு ஆளாளுக்கு அவங்க கிட்ட இருக்கிற திறமைக்கேற்ப நாட்களை சொல்லிட்டே வராங்க. இத கேட்ட கிருஷ்ணர் கடைசியா அரவான் பக்கம் திரும்பி அதே கேள்விய கேக்குறாரு. அதுக்கு அரவான் கொஞ்சம் கூட யோசிக்காம வெறும் 30 வினாடிகள்லயே இந்த ஒட்டுமொத்த போரையும் என்னால முடிக்க முடியும்னு சொல்றாரு. அத கேட்டு ஒட்டுமொத்த கௌரவ பாண்டவ படைகளும் அதிர்ந்து போறாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் இந்த பதில முன்கூட்டியே எதிர்பார்த்த மாதிரி யதார்த்தமா நின்னுகிட்டு இருந்தாரு. இப்பேற்பட்ட இந்த தமிழ் மன்னன் அரவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த சம்பவத்துல இருந்து கொஞ்சம் பின்னோக்கி போவோம். திரௌபதி பாண்டவர்கள் திருமண ஒப்பந்தத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதன்படி திரௌபதி பாண்டவர்கள்ல யாராவது ஒருத்தர் கூட இருக்கும் போது மத்த நால்வரும் அந்த அரண்மனை பக்கம் கூட போக கூடாது. ஒருவேளை இத மீறிட்டா காட்டுக்கு போயாகணும். இதுதான் அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒப்பந்தம். ஒரு நாள் இத அர்ஜுனன் மீறினால வேற வழி இல்லாம தண்டனைய ஏத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு புறப்படுறாரு. காட்டுல ரொம்ப மன உளைச்சலோட சுற்றி அர்ஜுனரு ஒரு நதிக்கரையில குடில் அமைச்சு தங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நதிக்கு பக்கத்துல ஒரு நாகலோகம் இருந்துச்சு. அத கௌரவியன்கிற ஒரு நாகராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். அவனுக்கு உலுப்பி அப்படின்னு ஒரு அழகிய மகள் இருந்தா. இந்த உலுப்பி தினமும் அந்த நதிக்கரைக்கு வர்றது வழக்கம். அப்படி வரும்போது அழகே உருவான சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய அர்ஜுனரை பாக்குறாங்க. அப்படியே காதல் வசமும் படுறாங்க. சோ ஒரு நாள் அர்ஜுனர் கிட்ட நேரா போய் தன்னோட உண்மையான காதலை வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஏற்கனவே மன உளைச்சல்ல இருந்த அர்ஜுனரோ உலுப்பியோட காதலை ஏற்க மறுக்கிறாரு. மனம் முடிஞ்சு போன உலுப்பி அழுதுகிட்டே தன்னோட காதல் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணத்தை கேக்குறாங்க. அதுக்கு அர்ஜுனர், நான் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தன், ஆல்ரெடி திருமண ஒப்பந்தத்தை மீறினாலதான் இப்படி காட்டுக்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த தண்டனை காலம் முடிஞ்சு நான் நாட்டுக்கு திரும்ப போயிட்டேன் அப்படின்னா என்னோட வனவாச நினைவுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அந்த தண்டனைய பற்றி உலுப்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா உலுப்பி, நான் உங்க கூட ஒரு நாள் மனைவியா வாழ்ந்தா கூட அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அலறாங்க. அந்த உண்மையான காதலை பார்த்த அர்ஜுனர் உலுப்பிய ஏத்துக்கிறாரு. காட்டிலேயே ரெண்டு பேருக்கும் திருமணமும் நடக்குது. தன்னோட தண்டனை காலத்தோட மீதி நாட்களை உலுப்பி கூட சந்தோஷமா செலவிடுறாரு அர்ஜுனர். கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய அந்த நேரமும் வருது. நாடு திரும்பின அர்ஜுனருக்கு உலுப்பி உள்பட காட்டுல நடந்த எல்லா விஷயங்களும் மறந்து போகுது. அதே நேரம் உலுப்பி காட்டுல சாமுத்திரிகா லட்சணங்கள் கொண்ட ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை காட்டிலேயே வளர ஆரம்பிக்குது. தன்னோட அப்பா அர்ஜுனருங்கிற உண்மை மறைக்கப்பட்டிருந்தாலும் வில் வித்தையில தந்தைய மிஞ்சும் அளவுக்கு சிறந்து அந்த குழந்தை விளங்குது. அது மட்டும் இல்லாம வாழ்வீச்சுல மிகப்பெரிய ஒரு வீரனா உருவாகி எல்லா கலைகள்லயும் கை தேர்ந்த ஒருத்தரா உருவாகிறாரு. விளைவு, குறுகிய காலத்திலேயே அந்த குறுநில பகுதிக்கே அரசனாகவும் ஆகிறாரு. தன்னோட தவ வலிமையால சிவ பார்வதி கிட்ட இருந்து 3 ஈடு இணையற்ற அம்புகளையும் வரமா பெறுறாரு. இப்பேற்பட்ட தமிழ் மண்ணை சேர்ந்த அந்த மாவீரன் தான் அரவான். இப்போ மறுபடியும் குருஷேத்திர யுத்த களத்துக்கே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வெறும் 3 அம்புகளை காட்டி 30 செகண்ட்ல உங்க எல்லாரையும் காலி பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன அரவான பார்த்து கிருஷ்ணர் அது எப்படி முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு அரவான், என்கிட்ட இருக்கிற இந்த 3 அம்புகளும் ஒரு ஏவுகணைய போல செயல்படும். முதல் அம்பு, நான் யாரையெல்லாம் என்னோட எதிரிகள்னு நினைச்சு அழிக்க விரும்புறேனோ அவங்க எல்லாத்தையும் அது மார்க் பண்ணும். 2வது அம்பு, அந்த இடத்துல யாரையெல்லாம் நான் கொல்லக்கூடாது காப்பாத்தணும்னு நினைக்கிறேனோ அவங்களை எல்லாம் மார்க் பண்ணும். 3வது அம்பு ஏவப்பட்டதும் முதல் அம்பு மார்க் பண்ண என்னோட எதிரிகள் அத்தனை பேரும் கொல்லப்படுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல வேலை முடிஞ்சதும் இந்த 3 அம்புகளும் என்னோட கைக்கே திருப்பி வந்துரும் அப்படின்னு அரவான் கிருஷ்ணருக்கு விளக்கம் அளிக்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் பிரமிச்சு போறாங்க. கிருஷ்ணர் அதுக்கு, யாரு வேணாலும் இப்படி வாயால எது வேணாலும் சொல்லலாம்,
நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அரவான் கொஞ்சமும் யோசிக்காம கண்டிப்பா முடியும்னு சொல்றாரு. உடனே கிருஷ்ணர் அங்க இருந்த எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய மரத்தை காமிக்கிறாரு. அந்த மரத்துல சில இலைகள் பச்சையாவும் சில இலைகள் மஞ்சளாவும் காணப்பட்டுச்சு. உடனே கிருஷ்ணர் அரவானை பார்த்து இந்த மரத்துல உள்ள பச்சை இலைகளை மட்டும் நீ அழிச்சாகணும், ஆனா மஞ்சள் இலைகளுக்கு ஒண்ணும் ஆக கூடாதுன்னு சொல்றாரு. உடனே அந்த மாவீரன் அரவான் தன்னோட முதல் அம்பை ஏவுறாரு. அது அந்த மரத்துல இருந்த எல்லா பச்சை இலைகளையும் மார்க் பண்ணுது. அடுத்ததா அரவான் ரெண்டாவது அம்பை விடுறாரு. அது அந்த மரத்தோட எல்லா மஞ்சள் இலைகளையும் மார்க் பண்ணுது. இப்போ அரவான் தன்னோட கடைசி அம்பை ஏவுறதுக்கு மரத்தை குறி வச்சு கண்ணை மூடி மந்திரங்களை சொல்றாரு. அந்த கேப்ல கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, அரவானுக்கு தெரியாம மரத்துல முதல் அம்பு மார்க் செஞ்சு வச்சிருந்த ஒரு பச்சை இலைய பறிச்சு தன்னோட கால் கீழே ஒளிச்சு வச்சுக்கிறாரு. இது தெரியாத அரவான் மூணாவது அம்பை ஏவுறாரு. அந்த அம்பு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, ஏவப்பட்ட அந்த கடைசி அம்பு அந்த மரத்துல இருந்த எல்லா பச்சை இலைகளையும் தாக்கி அழிக்குது. ஆனா ஒரு மஞ்சள் இலைக்கு கூட ஒண்ணும் ஆகல. தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அந்த அம்பு ஏவப்பட்ட அடுத்த வினாடியே அந்த மரம் முழுக்க எல்லா பச்சை இலைகளும் அழிக்கப்பட்டு வெறும் மஞ்சள் இலைகள் கொண்ட மரமா அது மாறுது. அத்தோட நிக்காம அந்த அம்பு பறந்து வந்து கிருஷ்ணரோட காலையே சுத்தி சுத்தி வருது. அதை பார்த்த கிருஷ்ணர் அதிர்ச்சி அடைஞ்சு தன்னோட காலை எடுக்கிறாரு. அந்த அம்பும் அவர் மறைச்சு வச்சிருந்த அந்த கடைசி பச்சை இலையையும் அழிச்சுக்கிட்டு அரவான் கைக்கு திரும்ப போகுது. இத பார்த்த எல்லாரும் வாயடிச்சு போறாங்க. இதன் மூலமா கிருஷ்ணரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அது என்னன்னா, கடவுளாகிய நான் ஒருத்தனை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணா கூட இந்த அரவான்கிற மாவீரன் நினைச்சா அவனை ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அரவான் கிட்ட கௌரவ பாண்டவர்கள் யாரோட சைடு சேரணும்னு ஆசைப்படுறேன்னு கிருஷ்ணர் கேக்குறாரு. அதுக்கு அரவான், போர் ஆரம்பிக்கும் போது யாரோட பக்கம் ரொம்ப வீக்கா இருக்கோ அவங்க சைடு தான் நான் போர் புரிவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர், நீ சொல்றதெல்லாம் சரிதான்பா, ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீ எந்த வீக்கான சைடு சேர்ந்தாலும் நீ சேர்ந்த உடனேயே அந்த சைடு ஸ்ட்ராங்கா மாறிடும். அதே மாதிரி போர் ஆரம்பிச்ச அடுத்த 30 வினாடியிலேயே நீ ஒட்டுமொத்த எதிரிகளையும் அழிச்சு அந்த போரையும் முடிச்சிடுவ. இது போர் தர்மத்துக்கே எதிரான ஒண்ணு. சோ இதனால நீ இந்த போர்ல பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட சபையில இருந்த எல்லாரும் அதை ஆமோதிச்சு அந்த இடத்துல இருந்து கலைஞ்சு செல்றாங்க. ஆனா தன்னோட பங்களிப்பு இந்த போர்ல கண்டிப்பா இருந்தாகணும்னு ரொம்ப ஆசையா வந்த அரவானுக்கு கிருஷ்ணரோட இந்த பதில் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அத கவனிச்ச கிருஷ்ணர், கவலைப்படாத தம்பி, உனக்கு இந்த போர்ல வேற ஒரு முக்கியமான பொறுப்பை தரேன் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டதும் அரவான் அளவில்லாத சந்தோஷம் அடைகிறாரு. உடனே கிருஷ்ணரை வணங்கி, இந்த உதவிக்கு கைமாறா நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற வாக்கையும் கொடுக்கிறாரு. இந்த ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணரோ, எனக்காக நீ ஒருத்தரை கொல்லணும்னு சொல்றாரு. உடனே அரவான் யார கொல்லணும்னு கேட்க கிருஷ்ணர் அதுக்கு அரவான் முன்னாடி ஒரு கண்ணாடிய காட்டுறாரு. தன்னைதான் சாக சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அரவான் தன்னோட வாக்க காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட மனம் கோணாம கண்டிப்பா செய்யற அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இதனால எப்படி இந்த போர்ல என் பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிற தன்னோட சந்தேகத்தையும் கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், நீ சாமுத்ரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தன், சோ உன்னை ஒருவேளை பாண்டவர்கள் பலி கொடுத்தா கண்டிப்பா அவங்க தான் இந்த போர்ல வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்றாரு. தன்னோட சந்தேகம் தீர்ந்ததும் கிருஷ்ணரை வணங்கி, நான் இதுக்கு தயார்னு அரவான் சொல்றாரு. உலகத்தையே அரை நொடியில அழிக்கக்கூடிய ஒரு ஈடு இணையில்லாத இந்த மாவீரன் தன்னோட வாக்க காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறத பார்த்ததும் கிருஷ்ணரோட மனம் இலகுது. அரவான பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணாலும் கேளு, நான் தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அரவான் மூணு வரங்களை கேக்குறாரு. முதலாவதா, நான் இந்த போர்ல பங்கேற்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா வந்தவன், ஆனா இப்போ அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த முழு போரையும் அட்லீஸ்ட் நான் என் கண்ணால பாக்கணும்னு கேக்குறாரு. அடுத்ததா, திருமணம் செஞ்சுக்கிறதா நான் என் தாயாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க,
இருக்கிறேன். அதனால நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது நான் திருமண வாழ்க்கை வாழணும். கடைசி வரமா என்னைக்கும் என்ன ஒருத்தன் கொன்னா அப்படிங்கிற வரலாறு இருக்க கூடாது. அதனால என்னோட உயிரை நானே தான் எடுப்பேன் அப்படிங்கிற மூணு வரத்தையும் கேக்குறாரு. அத கேட்ட கிருஷ்ணர், நீ நினைச்ச மாதிரியே நாளைக்கு காலையில நீயாவே உன் தலைய வெட்டி அந்த மலை உச்சியில வச்சிடு. உன் தலைக்கு இந்த போர் முடியற வரைக்கும் உயிர் இருக்கும். அதன் மூலமா இந்த போரை நீ முழுசா பாக்கலாங்கிற வரத்தையும் கொடுக்கறாரு. இப்போ சாகிறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி வைக்கிற வரம் மட்டும் பாக்கி இருக்கிறதால அரவானுக்கு அன்னைக்கு நைட்டே கல்யாணம் பண்ணி வைக்க அவசர அவசரமா பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மறுநாள் சாக போற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க யாரு தான் ஒத்துப்பாங்க? சோ எவ்வளவு தேடியும் எந்த பெண்ணும் கிடைக்கல. எப்போ எல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை உண்டாகுதோ அப்போ எல்லாம் அதுக்கு தீர்வா அவதாரம் எடுக்கிற பகவான் கிருஷ்ணர் இந்த பிரச்சனைக்காகவும் மோகினியா அவதாரம் எடுக்கிறாரு. அன்னைக்கு இரவு அரவான் மோகினி திருமணம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. மறுநாள் அரவான் தான் கொடுத்த வாக்கின்படியே அவரோட தலைய அவரே வெட்டி பக்கத்துல இருந்த மலைக்கு மேல வைக்கிறாரு. அது வரைக்குமே மோகினியா இருந்த கிருஷ்ணர் தன்னோட கணவர் இறந்து போயிட்டதால ஒப்பாரி வச்சு எல்லா சடங்கையும் செய்யறாங்க. மலை மேல இருந்த அரவானோட தலைக்கு மட்டும் உயிர் இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே மகாபாரத போரும் தொடங்கி 18 நாட்கள் நடக்குது. கடைசியில பாண்டவர்களும் வெற்றி அடைகிறாங்க. இத எல்லாத்தையும் அரவானோட தலை முழுசா கவனிச்சுது. போர் முடிஞ்சதும் ஜெயிச்ச பாண்டவர்களுக்குள்ள இந்த போர்ல அடைஞ்ச வெற்றிக்கு யாரு காரணம் அப்படிங்கிற ஒரு விவாதம் உருவாகுது. தலைகணம் ஏறி போயிருந்தனால எல்லாருக்கும் இந்த போர்ல ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னை பெருமையா பேசி வாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இத சிரிச்சுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டு இருந்த பகவான் கிருஷ்ணர் இந்த கேள்விய மலை மேல இருக்கிற அரவான் தலைக்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா அவன் ஒருத்தன் தான் இந்த போரை முழுசா பார்த்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் மலைக்கு போய் அரவான் தலைக்கிட்ட அந்த கேள்விய கேக்குறாங்க. அதுக்கு அரவான் சிரிச்சுக்கிட்டே, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவையும் ஜெயிக்கிறதுக்காகவே வழிநடத்தி கொண்டு போனது கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படிங்கிற உண்மைய சொல்றாரு. அத கேட்ட பாண்டவர்களுக்கு கர்வம் அழியுது. உடனே கிருஷ்ணரை தலை வணங்குறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அரவானோட தலைய எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில போடுறாரு. மகாபாரத போரையே அரை நொடியில மாற்றி அமைக்க கூடிய அந்த மாபெரும் தமிழனோட வரலாறும் அந்த ஆற்றிலேயே அடிச்சு செல்லப்படுது. வரலாறு மறைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் இந்த அரவான் நம்ம தமிழ்நாட்டுல கடவுளா வணங்கப்படுறாரு. ஆமாங்க, இந்த அரவான் தான் கூத்தாண்டவர் கோயிலோட கடவுள். எப்படி அரவான திருமணம் செஞ்சுக்கிட்டு மோகினி ஒப்பாரி வச்சு விதவை கோலம் கூண்டு அழுதாங்களோ அதே மாதிரி ஆண்டுதோறும் அரவாணிகள் இந்த கூத்தாண்டவர் கோவில்ல விதவை கோலம் பூண்டு அரவான வணங்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு மாவீரன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்கிற ஒரே காரணத்தால சமஸ்கிருதத்துல எழுதின மகாபாரதத்துல இருந்து இவரோட வரலாறு முழுக்க முழுக்க மறைக்கப்படுது. இந்த அரவான பற்றின குறிப்புகள் பாரத வெண்பால மட்டும்தான் இப்போ நம்மளால பார்க்க முடியுது. விஜய் டிவியில மகாபாரதம் பாக்குற நமது சன்னதிக்கு வரலாற்றில இருந்து அழிக்கப்பட்ட இந்த தமிழனை பத்தி சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அது மட்டும்தான் இந்த ஈடு இணையில்லாத மாவீரனுக்கு நாம கொடுக்கற மரியாதையா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அழிக்கப்பட்ட அரவானோட புகழ் மீண்டும் ஓங்கட்டும். நன்றி, வணக்கம்.